Hi cuties, how are you all? I hope all are fine. Be safe at your home. Eat healthy food. Drink more water. Take a bath twice a day. Wash your hands frequently. In this video, we are going to see grade 2 math subject. Topic is lesson 4, subtraction. Okay cuties, subtraction na enna na kalithal nu solluvom. Subtraction involves taking away a smaller number from a bigger number. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறதுக்கு பேர் தான் சப்ராக்ஷன். ஓகே குட்டீஸ், அதாவது நீக்கிறது, டேக்கிங் அவே. ஓகே குட்டீஸ், பார்க்கலாமா? லுக் அட் த பிக்சர். ராமு எ ஃப்ரூட் வெண்டர், ஹேஸ் 24 மேங்கோஸ், 38 bananas and 45 apples. On a particular day, he sold 12 mangoes, 24 bananas and 23 apples. How many fruits are left with him at the end of the day? அதாவது ராமு அப்படின்றவங்க ஒரு ஃப்ரூட் வியாபாரி. அவர் வந்து 24 மேங்கோஸ், 38 பனானா, அப்புறம் 45 ஆப்பிள் வச்சுருக்காரு. அவர் வந்து அன்னைக்கு வந்துட்டு 24 மேங்கோஸில் 24 மேங்கோஸில் 12 மேங்கோஸை விற்றுட்டாங்க. அதே போல் 38 பனானாஸில் இருந்து 24 பனானாஸை விற்றுட்டாங்க. அதே போல் 45 ஆப்பிள்ஸ்லேருந்து 23 ஆப்பிள்ஸை சோல் பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்கக்கிட்ட மிச்சம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மேங்கோஸ் கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ மேங்கோஸ் இருந்துச்சு? 24 மேங்கோஸ். ஓகேவா, அவங்க எவ்வளோ மேங்கோஸ் விற்றுட்டாங்க? 12 மேங்கோஸ். ஓகேவா, எப்பயுமே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது எந்த பிளேஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து. ஸோ 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 இருக்கா, அப்போ 4ல 2 போஷன் என்ன கிடைக்கும்? 2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டென்ஸ் பிளேஸ் என்ன நம்பர் இருக்குது? 2. 2லேருந்து 1 போச்சுன்னா 1. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. ஸோ 2 மைனஸ் 1 1. ஸோ டோட்டலி இப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது? 12 மேங்கோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ பனானாஸ் இருந்துச்சு? டோட்டலி எவ்வளோ பனானாஸ் வச்சுருந்தாங்க? 38 பனானாஸ் வச்சுருந்தாங்க. அதில் 24 விற்றுட்டாங்க. அப்போ இன்னும் அவங்கள்ட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8 மைனஸ் 4 வாட் கம்? 4க்கு அப்புறம் 8 வர வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 4க்கு அப்புறம் என்ன வரும்? 5 6 7 8. ஆஃப்டர் 4 கவுண்ட் அப் டு 8. ஆஃப்டர் 4க்கு அப்புறம் 5 6 7 8. அப்போ எவ்வளோ ஃபிங்கர்ஸ் கிடச்சிருக்கு? 4 ஃபிங்கர்ஸ். ஸோ யூ ரைட் 4. ஸோ 8 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 4. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 மைனஸ் 2. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3ல 2 போச்சுன்னா 1. 3 மைனஸ் 2 1. ஓகே குட்டீஸ், அப்போ இன்னும் அவங்கக்கிட்ட 14 பனானாஸ் இருக்குது. டோட்டலாக அவங்கள்ட்ட எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்துச்சு? 45 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு 23 என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டாங்க. அப்படின்னா மிச்சம் இன்னும் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்கும்? ஸோ என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் என்னது? 5. 5லேருந்து 3. அப்போது என்ன பண்ணணும்? 3க்கு அப்புறம் 5 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஆஃப்டர் 3 4 5. ஸோ எத்தனை ஃபிங்கர்ஸ் கிடச்சிருக்கு? 2. ஸோ 5 மைனஸ் 3 வாட் கம்ஸ்? 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 மைனஸ் 2. 4ல 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 2 வாட் கம்ஸ்? 2. ஸோ டோட்டலி 22 ஆப்பிள்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஹி வில் லெஃப்ட் வித் ஹவு மெனி மேங்கோஸ்? 12 மேங்கோஸ், 14 பனானாஸ் அண்ட் 22 ஆப்பிள்ஸ். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் யூஸ்டு இன் சப்ராக்ஷன். அதாவது சப்ராக்ஷனில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போது சப்ராக்ட் பண்ணணுன்னா 2 நம்பர்ஸ் தேவை, சரியா? அப்போது ஃபஸ்ட் நம்பர் மினு என்னு சொல்லுவாங்க, அதாவது பிக்கர் நம்பர்.
பிக்கர் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா மினு எண்டு. ஃபஸ்ட்டு எழுதுவோம்ல அந்த நம்பருக்கு பேர் மினு எண்டு, தட் மீன்ஸ் பிக்கர் நம்பர். நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணக்கூடிய செகண்ட் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ரஹேண்ட், சப்ரஹேண்ட். ஓகே குட்டீஸ், இப்போ ஃபஸ்ட் நம்பர் பிக்கர் நம்பர் என்ன சொல்லுவாங்க மினு எண்டு சொல்லுவாங்க, செகண்ட் நம்பரை சப்ரஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பெரிய பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு என்ன பேர்னா டிஃப்ரென்ஸ். கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு என்ன பேர் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் மினு எண், திஸ் இஸ் கால்ட் சப்ரஹேண்ட், திஸ் இஸ் கால்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் எழுதக்கூடிய நம்பரை மினு எண் சொல்லுவோம், செகண்ட் வர நம்பரை சப்ரஹேண்ட் சொல்லுவோம், டிஃப்ரென்ஸை ஆன்சரை வந்துட்டு டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும். ஓகே குட்டீஸ், இப்போ வந்துட்டு டூ நம்பர்ஸ் வச்சு எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ராக்ட் 45 ஃப்ரம் 96, அதாவது சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா பிக்கர் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும், சரியா? பிக்கர் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும், ஸ்மால் நம்பரை செகண்ட் எழுதணும். அதாவது மினு எண்டு தான் ஃபஸ்ட்டு வரணும், சப்ரஹேண்ட் செகண்ட் வரணும். ஓகே குட்டீஸ், மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிக்கர் நம்பர் எதுவோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், ஸ்மால் நம்பர் எதுவோ அதை தான் செகண்ட் எழுதணும். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே 45, இங்கே 45 96லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எந்த நம்பர் பிக் நம்பர், 96, சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை இந்த மாதிரி காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டென்ஸ் இந்த மாதிரி காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு 96 தான் பிக் நம்பர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 96 எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் நம்பர் என்னது 45. ஸோ இந்த சப்ரஹேண்ட் இஸ் 45, அதை ரைட் பண்ணிக்கணும். இப்போது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் பிளேஸ் எப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒன்ஸ் பிளேஸில் இருந்துட்டு ஆரம்பிக்கணும். இங்கே மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 6. 6 இஸ் அ பிக் நம்பர். ஸோ என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும், 6லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 6லேருந்து 5 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1. 6 மைனஸ் 5 1. ஓகேவா, அடுத்து டென்ஸ் பிளேஸ்க்கு வாங்க. டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 9. ஸோ 9 மைனஸ் 4 வாட் கம்ஸ், 5. 9 மைனஸ் 4 வாட் கம்ஸ், 5. ஆஃப்டர் 4 கவுண்ட் அப் டு 9. இங்கே செகண்ட் நம்பர் என்னது 4. 4க்கு அப்புறம் 9 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். 4க்கு அப்புறம் என்ன வரும், 5 6 7 8 9. ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் 9. ஸோ 9 வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் யூ காட், எத்தனை ஃபிங்கர்ஸ் கிடச்சிருக்கு, 5 ஃபிங்கர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 5. ஓகேவா, அப்போது 96லேருந்து 45 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 51. தட் ஆன்சர் இஸ் 51. லுக் அட் த எக்ஸசைஸ், லைக் தட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த சம்ஸ். ஓகே குட்டீஸ், இப்போ சொன்ன மாதிரி இந்த என்ன பண்ணணும், காலம்ஸில் ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 35 ஃபஸ்ட்டும் 21 செகண்டும் எழுதிட்டு என்ன பண்ணணும், அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ 35 ஃபஸ்ட் எழுதிக்கணும், 21 செகண்ட் எழுதிக்கணும். இப்போ 5 மைனஸ் 1 4, 3 மைனஸ் 2 1. லைக் தட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ். அப்படின்னா என்னென்னா, அதாவது மினு எண்ட் வந்து ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் பிளேஸ் ஆஃப் மினு எண்டு, மினு எண்டோட ஒன்ஸ் பிளேஸ் அதாவது ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, பக்கத்துலேருந்து பாரோ வாங்கி போடணும், சரியா? அப்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீக்ரூப் அப்படின்னு பேர். ஓகேவா, அதாவது மினு எண்டோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போது என்ன பண்ணணும், ரீக்ரூப் பண்ணணும். எக்ஸாம்பிள், இங்கே பாருங்களேன், எப்படி ரீக்ரூப் பண்ணணும்னா, ஆல்ரெடி வீணும் 110 மேக் 10 ஒன்ஸ், 110 வந்து 10 ஒன்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 65 65. இதில் எத்தனை இருக்குது, 6 டென்ஸ் இருக்குது, இங்கே 5 ஒன்ஸ் இருக்குது. 6 டென்ஸ் 5
ஒன்ஸ். அப்போது இந்த சிக்ஸ் டென்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டென்னை ரீக்ரூப் பண்ண போகிறோம், ஒரு டென்னை ரீக்ரூப் பண்ண போகிறோம். அப்போ சிக்ஸ்லேருந்து ஒரு டென்னு கொடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும், ஃபைவ் டென்ஸ் அப்புறம் ஒன் டென். சரியா, சிக்ஸ்லேருந்து ஒரு டென்னை ரீக்ரூப் பண்ண போகிறோம். ஓகேவா, அப் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைவ் டென்ஸ் அப்படியே வரும். இந்த ஒன் டென் என்னவா மாறுதுன்னா டென் ஒன்ஸாக மாறும், டென் ஒன்ஸாக மாறும். ஓகேவா, இப்போது ஃபைவ் ஒன்ஸ் அப்படியே வந்துடும். ஃபைவ் டென்ஸ் இங்கே, ஃபைவ் டென்ஸ் இங்கேயும் ஒன்ஸாக இருக்குது, இங்கேயும் ஒன்ஸாக இருக்குது. இந்த ஒன் டென்னை ஏன் நம்ம ஃபைவ் டென் ஒன்ஸாக மாற்றுறோம்னா ரீக்ரூப் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது இந்த டென் ஒன்ஸ் இந்த ஃபைவ் ஒன்ஸோடு சேர்ந்து என்னவா மாறுதுன்னா ஃபிஃப்டீன் ஒன்ஸாக மாறுது. ஓகேவா, அப்போது இங்கே சிக்ஸ் டென்ஸாக இருந்தது ஃபைவ் டென்ஸாக மாறிடுச்சு, இங்கே ஃபைவ் ஒன்ஸாக இருந்தது ஃபிஃப்டீன் ஒன்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா, இதுக்கு பேர் தான் ரீக்ரூப்பிங். ஓகேவா, லுக் அட் த எக்ஸசைஸ். இங்கே வந்து ரீக்ரூப் பண்ணணும். இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, நைன்ட்டி ஃபைவ். ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குது, நைன் டென்ஸ் இருக்குது, ஃபைவ் ஒன்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த நைன் டென்ஸ்லேருந்து ஒரு டென்னு கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்னவாக மாறும், எயிட் டென்ஸாக மாறும். இந்த ஒரு டென் வந்து இதோட சேர்ந்துச்சு, ஒரு டென் வந்து என்னவா நம்மளுக்கு தெரியும், டென் ஒன்ஸ்னு தெரியுமா. அப்போது இந்த டென் ஒன்ஸ் வந்து இந்த ஃபைவ் ஒன்ஸ் கூட சேர்ந்து என்னவாக மாறும், ஃபிஃப்டீன் ஒன்ஸாக மாறும். ஓகேவா, ஃபிஃப்டீன் ஒன்ஸாக மாறும். Like that you have to complete this exercise. Next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் வித் ரீக்ரூப்பிங். அதாவது சப்ராக் வித் ரீக்ரூப் எப்படி பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, லுக் அட் த சம். 57, 39 கொடுத்துருக்காங்களா. சப்ராக்ஷனோட ஃபஸ்ட்டு ரூல் என்னது, மினு எண்டோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து பிக் நம்பராக இருக்கணும். அதாவது மினு எண்ணாலே பிக்கர் நம்பர், அந்த மினு எண்டோட ஃபஸ்ட் நம்பர் அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பிக்காக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே செவன் இருக்குது, இங்கே நைன் இருக்குது. ஸோ செவன்ஸ் ஸ்மால் நம்பர். ஸோ என்ன பண்ணணும், செவன்லேருந்து நைனை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், பாரோ ஃப்ரம் டென்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு டென் பாரோ வாங்கணும். ஓகே குட்டீஸ், அப்போது இங்கே பாருங்கள், இங்கே செவன் இருக்குது, இங்கே ஃபைவ் டென்ஸ் இருக்கா, ஃபைவ் டென்ஸில் ஒரு டென்னை கொடுத்தா என்னாகும் அப்படின்னா ஃபோர் டென்ஸாக மாறிடும். ஃபைவ் டென்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டென் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்னவாக மாறும், ஃபோராக மாறும். இந்த ஒரு டென் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு டென் அப்படின்றது டென் ஒன்ஸ். இந்த செவன் ஒன்ஸோடு சேர்ந்து செவன்டீன் ஒன்ஸாக மாறும், செவன்டீன் ஒன்ஸாக மாறும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து 17 இஸ் அ பிக் நம்பர், 9 இஸ் அ ஸ்மால் நம்பர். இப்போ வந்து மினு எண்ட் வந்து பிக்கர் நம்பராக ஆயிடுச்சு. சரியா, அப்போ செகண்ட் நம்பர் ஸ்மால் நம்பராக இருக்குது, இப்போது சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும், 9க்கு அப்புறம் 17 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 9க்கு அப்புறம் 17 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணலாமா, ஆஃப்டர் 9 என்ன வரும், 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. எத்தனை நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எத்தனை நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 8 நம்பர்ஸ். அப்போது 17லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 8. ஓகே குட்டீஸ், 9க்கு அப்புறம் 17 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணால் எத்தனை நம்பர்ஸ் கிடைக்குது, 8 நம்பர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 17 - 9, 8. ஓகேவா, நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 - 3, 1. 4 - 3 வாட் கம்ஸ், 1. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 18. ஓகே குட்டீஸ், அப்போது 57லேருந்து 39 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 18. இதுதான் ரீக்ரூப்பிங் சப்ராக்ஷன். அதாவது சப்ராக்ஷனில் எப்படி ரீக்ரூப் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறதுன்றது இந்த மெத்தட் தான். லைக் தட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் வித் ஜீரோ இன் த ஒன்ஸ் பிளேஸ்.
இந்த ஆஃப் த மினுயண்ட், அதாவது மினுயண்டோட ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ இருந்துச்சுன்னா அப்போ எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். லுக் அட் த சம், இங்கே 40 இருக்குது, இங்கே 35 இருக்கா. மினுயண்டோட ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள், என்ன நம்பர், ஜீரோ. ஜீரோ இருக்கா, அப்போ ஜீரோ இஸ் அ ஸ்மால் நம்பர், ஃபைவ் இஸ் அ பிக்கர் நம்பர், ஸோ சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், ரீக்ரூப் பண்ணணுமா. இப்போ ரீக்ரூப் பண்ணும்போது என்னாகும், ஃபோரில் இருக்கக்கூடிய ஃபோர் டென்ஸ்லேருந்து ஒரு டென் கொடுப்போமா, அப்போ ஃபோர் என்னவாக மாறும், த்ரீயாக மாறும். இந்த ஒரு டென் ஜீரோ கூட சேர்ந்து என்னவாக மாறும், டென் ஒன்ஸாக மாறிடும். ஓகேவா, இப்போ மினு எண்டில் என்ன நம்பர் இருக்குது, டென். டென் இஸ் அ பிக்கர் நம்பர், ஸோ செகண்ட் நம்பர் இஸ் ஃபைவ். ஸோ டென் மைனஸ் ஃபைவ் என்ன வரும், ஃபைவ். ஓகேவா, அடுத்து பாருங்கள், டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, த்ரீ, இங்கேயும் த்ரீ. இப்போ த்ரீலேருந்து த்ரீ போஷன் என்ன வரும், த்ரீ இருக்குது, த்ரீயும் கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன இருக்குது, ஜீரோ. த்ரீ மைனஸ் த்ரீ, ஜீரோ. ஓகே குட்டீஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்கிங் சப்ராக்ஷன் யூஸிங் அடிசன். அதாவது நம்ம போட்டிருக்க சப்ராக்ஷன் சம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இப்போ இங்கே லுக் அட் த ஃபஸ்ட் சம், வாட் இஸ் த ஃபஸ்ட் நம்பர், 29, செகண்ட் நம்பர் இஸ் 16. ஓகேவா, இப்போது 9லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணுங்கள், 9 மைனஸ் 6 என்ன கிடைக்கும், 3. 2 மைனஸ் 1, 1. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 13. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ஆர்டரை மாற்றிக்கலாம். ஓகேவா, வாட் இஸ் த செகண்ட் நம்பர், 16. ஸோ இந்த 16 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். அடுத்து வாட் இஸ் த ஆன்சர், 13. இந்த 13 செகண்ட் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போது நமக்கு செகண்ட் நம்பரையும் வர்ற ஆன்சரையும் கூட்டணும், ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சிக்ஸையும் மூணையும் கூட்டுங்க, சிக்ஸோட த்ரீ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், சிக்ஸ் இந்த மைண்ட், டேக் த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ், செவன், எயிட், நயன். சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்ன கிடைச்சிருக்கு, நயன். ஓகேவா, அடுத்து ஒன் ப்ளஸ் ஒன், 2. அப்போது சப்ராக்ஷனில் இந்த செகண்ட் நம்பரையும் வர்ற ஆன்சரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிரும். ஃபஸ்ட் நம்பர் என்னது, 29. இதுவும் 29. ஸோ இதுதான் அடிஷன், இது சப்ராக்ஷனில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டான, என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட் நம்பரையும் வர்ற ஆன்சரையும் கூட்டினா நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிச்சின்னா நம்ம போட்டிருக்க சம் கரெக்டு. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் சப்ராக்ஷன். அதாவது ஸ்டோரிஸ் பேஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். எப்படி அதை வந்து சப்ராக்ஷன் சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே சில க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா. இந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது சப்ராக்ஷன் சம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அப்போ என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ்ன்னு பாருங்கள், கிவன் ஆர் கேவ் அவே. ஓகேவா, அடுத்து டிக்ரீஸ்டு பை, லெஸ் தென், டேக்கன் அவே, ரிமைனிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், லெஃப்ட், பேலன்ஸ், ஹவு மெனி லெஸ் ஆர் மோர். இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோரிஸில் வந்துருந்துச்சுன்னா இது வந்து சப்ராக்ஷன் சம் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் சம், ஏ ஷாப் கீப்பர் பாட் 40 எக்ஸ் அண்ட் சோல்டு 14. ஹவு மெனி எக்ஸ் வேர் லெஃப்ட் அன்சோல்டு. அப்படின்னா ஒரு ஷாப் கீப்பர் வந்து 40 எக்ஸ் வாங்குறாங்க, அதில் 14 எக்ஸை சோல்டு விற்றுறாங்க. அப்படின்னா ஹவு மெனி எக்ஸ் வேர் லெஃப்ட், லெஃப்ட்னா மீதம், இன்னும் வந்து எவ்வளோ எக்ஸ் வந்து விற்காமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் எக்ஸ் பாட், எவ்வளோ எக்ஸ் வாங்கியிருக்காங்க, 40, அதை ரைட் பண்ணிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் எக்ஸ் சோல்டு, எத்தனை எக்ஸ் விற்றுருக்காங்க, 14. ஓகேவா, அப்போது என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட், மீதம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அடுத்து சம் போடணும், ஹவு மெனி எக்ஸ் பாட், 40, ஹவு மெனி எக்ஸ் சோல்டு, 14. ஓகேவா, இப்போது லுக் அட் த மினுயின்ஸ் ஒன்ஸ் பிளேஸ், பிக்கர் நம்பரோட ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள், என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. ஜீரோ இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது. ஜீரோலேருந்து ஃபோரை சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ வி பாரோ ஃப்ரம் டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ்லேருந்து என்ன பண்ணணும், ஒரு டென் பாரோ வாங்கும்போது என்ன ஆகும், ஃபோர் வந்து த்ரீயாக மாறும். ஃபோர் என்னவாக மாறும், த்ரீயாக மாறும். இந்த ஒரு டென் இந்த ஒன்ஸ் கூட சேர்ந்து டென் ஒன்ஸாக மாறிடும்.
ஓகேவா, அந்த ஒரு டென் இந்த ஒன் ஜீரோ கூட சேர்ந்துட்டு ஒன் டென்னாக மாறிடும், டென் ஒன்ஸாக மாறிடும். இப்போது டென் இஸ் அ பிக்கர் நம்பர், ஃபோர் இஸ் அ ஸ்மால் நம்பர். ஃபோர்லேருந்து டென் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபோர் டென் வரைக்கும் கவுண்ட் அப் டு டென். ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். எத்தனை நம்பர்ஸ் கிடச்சிருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். எத்தனை நம்பர்ஸ் கிடச்சிருக்கு? சிக்ஸ் நம்பர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? டென் மைனஸ் ஃபோர் என்ன கிடைக்கும்? சிக்ஸ். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள். இங்கே த்ரீ இருக்குது, இங்கே ஒன் இருக்குது. த்ரீ மைனஸ் ஒன் வாட் கம்ஸ்? டூ. த்ரீ மைனஸ் ஒன் டூ. ஸோ 26 எக்ஸ் வந்து இன்னும் பிக்காமல் வச்சுருக்காங்க. தஸ் 26 எக்ஸ் வேர் லெஃப்ட் அன்சோல்டு. ஓகே குட்டீஸ், அண்டர்ஸ்டுட் த சம்? லைக் தட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஸ்டோரி சம்ஸ். Hi kiddies, in this video what we learned? We learned about grade second max subject lesson 4 subtraction. Okay va, adavadhu two digit subtraction eppadi pandradhu nu paathom. Okay va, complete the book exercise, we will see the next video. Thank you.